அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, கோடி கணக்கில் கடன் இருந்தாலும் உடனே தீரும் லோன் இஎம்ஐ வட்டி தொல்லை நீங்க மிகவும் எளிமையான பரிகாரம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான பரிகாரத்தை என்னைக்கு செய்யணும்னு பார்த்தோம்னா, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று, அதாவது இன்றைய தினம் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி 2022 கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமைகள் எந்தெந்த தேதியில வருதுன்னு பார்த்தோம்னா, மொத்தம் 4 திங்கட்கிழமைகள் இருக்கு. நவம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் திங்கட்கிழமை, அடுத்தது நவம்பர் மாதம் 28ஆம் தேதி இரண்டாவது திங்கட்கிழமை, பிறகு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மூன்றாவது திங்கட்கிழமை, அதற்கு பிறகு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி நான்காவது திங்கட்கிழமை. நவம்பர் 21st அண்ட் நவம்பர் 28th, தென் டிசம்பர் 5th அண்ட் டிசம்பர் 12th. இந்த 4 தினங்கள்ல நீங்க 2 தீபங்கள் ஏற்றினால் போதும். அதை எப்படி எந்த நேரத்தில் ஏத்தணும்ன்றத டீடைல்டா இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோவிலுக்கு போய் செய்யக்கூடிய பரிகாரம் கூட கிடையாது, வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய மிகவும் எளிமையான பரிகாரம். திரும்பவும் சொல்றேங்க, தமிழ் மாதங்களில் வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். கரண்டா இப்ப கார்த்திகை மாதம் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ இந்த மாதத்துல 4 திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. முதல் விஷயம், இந்த 4 திங்கட்கிழமை அன்னைக்கும் நீங்க கட்டாயமாக தலைக்கு குளிச்சிருக்கணும். ரொம்பவும் முடியாதவங்களாக இருந்தால் நீங்க நார்மலா குளிச்சாலே போதும். பரிகாரம் செய்யக்கூடிய இந்த 4 திங்கட்கிழமை அன்னைக்கும் அசைவம் சாப்பிட்டு இருக்க கூடாது. திங்கட்கிழமை அன்னைக்கு பரிகாரம் முடிச்சதுக்கு பிறகும் கூட நீங்க அசைவம் எடுத்துக்க கூடாது. சோ இந்த 4 திங்கட்கிழமையும் முழுமையாக நீங்க அசைவத்தை தவிர்க்கணும். மற்ற நாட்கள்ல நீங்க சாப்பிடலாம்ங்க, இந்த 4 திங்கட்கிழமை மட்டும், 4 நாட்கள் மட்டும் நீங்க அசைவம் சாப்பிடக்கூடாது. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது. சோ தீட்டு ஏற்படும் நாளன்னைக்கு உங்களுடைய சார்பாக உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேறு ஒரு நபரை நீங்க விளக்கு ஏற்ற சொல்லுங்க, அதாவது இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய சொல்லுங்க. மற்றபடி நீங்க ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை மிஸ் பண்ணிட்டாலும், அதாவது தவற விட்டாலும், அந்த பரிகாரத்திற்கான பலன்கள் நமக்கு கிடைக்காது. சோ கரெக்டா இந்த 4 திங்கட்கிழமையும் இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. நெக்ஸ்ட், இந்த பரிகாரத்திற்கு தேவைப்படும் பொருட்கள் பாத்தீங்கன்னா, 2 புதிய அகல் விளக்குகள். வீட்டுல நீங்க பயன்படுத்தாத அகல் வச்சிருந்தீங்கன்னா அதையும் நீங்க பயன்படுத்தலாம், ஆனால் ஆல்ரெடி பயன்படுத்தின விளக்குகளை நீங்க பயன்படுத்த கூடாது. சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க கடையில புதிய அகல் 2 வாங்கிக்கோங்க. 4 திங்கட்கிழமைக்கும் இந்த 2 அகலையே நீங்க பயன்படுத்தலாம். அடுத்ததாக தீபம் ஏற்றுவதற்கு பசுனை நீங்க வாங்குங்க. தூய்மையான பசுனை இருந்தால் உடனே நமக்கு பலன்கள் கிடைக்கும். இன்னும் சில இடங்கள்ல காராம் பசுனை கிடைக்கும். அந்த காராம் பசுனை உடனடியாக நமக்கு பலன்களை கொடுக்க கூடியது. காராம் பசுனை கிடைக்கலனா கூட பரவாயில்ல, நார்மல் பசுனையை நீங்க பயன்படுத்துங்க. நெய் தீபம் ஏற்ற முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க நீங்க நல்லெண்ணெய் தீபமே ஏற்றலாம். இது ஒரு ஆப்ஷன் தாங்க, முடியாதவங்க மட்டும்தான் நீங்க நல்லெண்ணெய் தீபம் ஏத்தணும். பட் மேக்சிமம் நீங்க பசுனையில தீபம் ஏத்துவதற்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்ததாக தீபம் ஏற்றுவதற்காக பயன்படுத்தும் திரி பாத்தீங்கன்னா, தாமரை தண்டு திரி, பஞ்சு திரி மற்றும் வாழைத்தண்டு திரி. இந்த 3 திரிகளையும் இணைத்து தான் நம்ம தீபம் ஏத்தணும். எல்லா நாட்டு மருந்து கடைகள்லயுமே பஞ்சு திரி, தாமரை தண்டு திரி மற்றும் வாழைத்தண்டு திரி சுலபமாக கிடைக்கும். ஆன்லைன்ல கூட உங்களுக்கு கிடைக்குது. சோ இந்த 3 திரிகளையும் இணைத்து நம்ம தீபம் ஏத்தணும். இந்த திரி கிடைக்காதவங்க இந்த பரிகாரத்தை செய்ய முடியாது, ஏன்னா இந்த திரியில தான் முக்கியமான சூட்சமம் இருக்கு. கடன்களை அடைக்கக்கூடிய ஆற்றலும் பணவரவை பெருக்கக்கூடிய ஆற்றலும் தாமரை தண்டு மற்றும் வாழைத்தண்டு திரிக்கு இருக்கு. சோ இந்த 2 திரிகளையும் இணைத்து நம்ம ஏற்றும் பொழுது பண ஆகர்ஷணத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இந்த திரி கிடைக்காதவங்களுக்கு நான் வேற ஒரு பரிகாரத்தை அடுத்து வரக்கூடிய வீடியோல சொல்றேன். இந்த 3 திரிகள் கிடைக்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. 2 அகல் விளக்குகளையும் ஷெல்ஃப்ல டைரக்டா வைக்க கூடாது. சோ அந்த 2 அகல் விளக்கை வைப்பதற்கு ஒரு தட்டு அல்லது கிண்ணத்தை நீங்க வாங்கிக்கோங்க. வீட்டில் பயன்படுத்தாத தட்டோ அல்லது கிண்ணமோ இருந்தால் அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். 2 அகல் விளக்குகளை வைக்கிற அளவிற்கு சிறிய தட்டு அல்லது கிண்ணம் இருந்தாலே போதும். அடுத்ததாக தேவைப்படுவது பச்சரிசி,
புழுங்கல் அரிசியையோ அல்லது வேறு அரிசிகளையோ பயன்படுத்தக்கூடாது. பச்சரிசியை மட்டும்தான் நீங்க பயன்படுத்தணும். ரேஷன்ல கிடைக்கக்கூடிய பச்சரிசியை கூட நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். அகல் விளக்குகளை வைப்பதற்கு ஒரு தட்டு பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தோம். அந்த தட்டை நிரப்புற அளவிற்கு பச்சரிசி இருந்தாலே போதும். அடுத்ததாக தேவைப்படுவது மஞ்சள் தூள். முகத்திற்கு பூசும் மஞ்சள் தூளை தாங்க நீங்க பயன்படுத்தணும். குழம்பிற்காக பயன்படுத்தும் மஞ்சள் தூளை இதற்கு நீங்க பயன்படுத்த கூடாது. அவ்வளவுதாங்க நமக்கு தேவையான பொருட்கள். நெக்ஸ்ட், எந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யணும்னு பார்த்தோம்னா, விடியற்காலை 4 மணி முதல் காலை 6 மணி வரை இருக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்திற்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம். அப்படி முடியாதவங்க மாலை 5 மணியில இருந்து இரவு 8 மணி வரை இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த 2 டைமிங்ஸ்ல மட்டும்தாங்க இந்த பரிகாரத்தை செய்யணும். 2 அகலையும் ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சிருங்க. நார்மலா விளக்குக்கு பொட்டு வைப்பது போல 3 இடங்கள்ல மஞ்சள் குங்குமம் பொட்டு நீங்க வச்சிருங்க. இந்த 2 விளக்குகள் வைக்கக்கூடிய தட்டு அல்லது கிண்ணத்துல பச்சரிசியை நீங்க நிரப்பணும். பச்சரிசியை போடுறதுக்கு முன்னாடி அரிசியுடன் மஞ்சள் தூளை நீங்க கலக்கணும். முகத்திற்கு பூசும் மஞ்சளை தான் நம்ம பயன்படுத்தணும்னு பார்த்தோம். மஞ்சள் தூளுடன் அரிசியை நீங்க கலந்து அட்சதை போல ரெடி பண்ணிடுங்க. நிறைய மஞ்சள் தூள் போட வேண்டாம், ஓரளவிற்கு கலந்தாலே போதும். இப்ப அந்த மஞ்சள் தூள் கலந்த அரிசியை நீங்க விளக்குகள் வைக்கக்கூடிய அந்த தட்டு அல்லது கிண்ணத்துல நீங்க நிரப்பி வச்சிடுங்க. அந்த அரிசிக்கு மேல நீங்க 2 அகல் விளக்க வச்சு பசுனை அல்லது நல்லெண்ணெய் ஊத்தி நீங்க 3 திரிகளையும் இணைச்சு தீபம் ஏற்றணும். அதாவது வாழைத்தண்டு, தாமரை தண்டு மற்றும் பஞ்சு திரியை இணைச்சு நீங்க தீபம் ஏத்தணும். இந்த 3 திரிகளையும் நீங்க கையில நல்லா இணைச்சுக்கோங்க. இந்த 3த்தையும் இணைச்சு ஒரே திரியாக்கி நீங்க தீபம் ஏத்தணும். கிழக்கு நோக்கி தாங்க நீங்க தீபம் ஏத்தணும். அதாவது ஈஸ்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் நீங்க தீபத்தை ஏத்தணும். 2 அகல் விளக்கு பக்கத்திலையும் ஒவ்வொரு பூவை நீங்க வைக்கணும். எந்த விதமான புஷ்பங்களை வேணாலும் நீங்க வைக்கலாம். பூக்கள் வைக்காம தீபத்தை நம்ம ஏத்தக்கூடாது. மேலும் பூஜை அறையில மட்டும் தாங்க இந்த தீபத்தை நீங்க ஏத்தணும். 2 அகலையும் நீங்க பக்கத்து பக்கத்துல வச்சு ஏத்துங்க. பொதுவாக நம் வீட்டில் எல்லா விளக்குகளையும் கிழக்கு நோக்கி தான் நம்ம ஏத்துவோம். சோ கிழக்கு நோக்கி தான் இந்த விளக்கையும் நீங்க ஏத்தணும். விளக்கு நீங்க ஏத்தினதுக்கு பிறகு அந்த தீபத்திற்கு நெய்வேத்தியமாக அதாவது படையலாக உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு இனிப்பு பிரசாதத்தை நீங்க வைக்கணும். அது கேசரியாக இருக்கலாம், சர்க்கரை பொங்கலாக இருக்கலாம், அல்லது கடையில நீங்க வாங்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கும் பிடித்த நெய்வேத்திய பொருள். சோ அந்த 2 தீபங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நீங்க நெய்வேத்தியமாக வைக்கணும். வச்சதுக்கு பிறகு மனதார உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க நினைச்சுக்கணும். குலதெய்வம் தெரியாதவங்க கூட ஓம் ஸ்ரீ குலதெய்வமே போற்றின்னு நீங்க மனதார நினைச்சுக்கோங்க. அடுத்ததாக சிவபெருமானை நீங்க மனதார நினைச்சுக்கணும். அதற்கு அடுத்ததாக மகாலட்சுமி தாயாரை நீங்க நினைச்சுக்கணும். குலதெய்வம், சிவபெருமான் மற்றும் மகாலட்சுமி தாயார், இந்த 3 தெய்வங்களையும் மனதார நீங்க நினைச்சுக்கிட்டு உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செய்யுங்க. அந்த விளக்கு தீபத்தை நோக்கி மனமுருகி நீங்க பிரார்த்தனை செய்யணும். ஒரு 5 நிமிடங்கள் மனமுருகி நீங்க ரிப்பீட்டடா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு நம்பிக்கையோட உருகி நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு 1/2 மணி நேரம் அந்த தீபம் எரியட்டும். அதற்கு நடுவுல அந்த தீபம் தானாக குளிர்ந்தாலும், அதாவது மலை ஏறினாலும் தவறு கிடையாது. அப்படி இல்லைன்னா 1/2 மணி நேரத்திற்கு பிறகு நீங்களே ஒரு புஷ்பத்தால அந்த விளக்கை நீங்க குளிர வச்சிடலாம். திங்கட்கிழமை இந்த பரிகாரத்தை நீங்க செய்றீங்க, அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை. சோ அந்த அரிசியை நீங்க எதுவுமே செய்யாதீங்க, அகல் விளக்கும் அப்படியே இருக்கட்டும். புதன்கிழமை அன்னைக்கு அந்த அகல் விளக்குகளை நீங்க வாஷ் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா அடுத்த திங்கட்கிழமைக்கு நம்ம பயன்படுத்தணும். அந்த தட்டுல இருக்கக்கூடிய அரிசியை மணல் இருக்கும் இடமா பார்த்து நீங்க தூக்கி போட்டுருங்க. ஏன்னா மண் இருக்கும் இடத்துல போடும் பொழுது ஈ எறும்பு அதை சாப்பிடும். அல்லது வீட்டு பக்கத்துல ஏதாவது புதர்கள் இருந்தால் அங்கேயும் நீங்க தூக்கி போடலாம். அதுவும் இல்லைன்னா நீங்க நீர்நிலையில தூக்கி போட்டுருங்க. அதை நீங்க தான் போடணும்னு கிடையாது, வீட்டில் இருக்கும் நபர்கள் கிட்ட சொல்லியும் அந்த அரிசியை மண் இருக்கும் இடமா பார்த்து போட்டு சொல்லுங்க. விளக்குகள் வச்சிருக்கக்கூடிய தட்டையும் நீங்க வாஷ் பண்ணி வச்சிருங்க. விளக்கை குளிர வச்சதுக்கு பிறகு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய இனிப்பு நெய்வேத்தியத்தை நீங்களும் சாப்பிடலாம், மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம். இதே போல 4 திங்கட்கிழமையும் நீங்க செய்யணும். அகல் விளக்கு மற்றும் தட்டு அதையே நீங்க பயன்படுத்திக்கலாம். 4 திங்கட்கிழமை
முறைகளும். திரிகளை நீங்க கட்டாயமாக மாத்தணும். பழைய திரிகளையே போட்டு தீபம் ஏற்றக்கூடாது. அதே போல மஞ்சள் கலந்த அரிசியையும் நீங்க புதுசா தான் ரெடி பண்ணணும். திங்கட்கிழமை இந்த பரிகாரத்தை நம்ம செய்யறோம். சோ அடுத்து வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு அந்த விளக்கை நீங்க வாஷ் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. 4 வாரங்கள் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த 2 அகல் விளக்கையும் நீங்க வீட்டில் நார்மலா தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்திக்கலாம். கட்டாயமா பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க, தேவைப்படுறவங்க அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். விளக்குகளை சுத்தம் செய்யும் அந்த புதன்கிழமை கூட பாத்தீங்கன்னா விளக்குகளை கிளீன் பண்ணதுக்கு பிறகு நீங்க அசைவம் சாப்பிடுங்க. அசைவம் சாப்பிட்டுட்டு அந்த விளக்குகளை எடுத்து நீங்க சுத்தம் செய்யாதீங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பரிகாரம். ரொம்ப டீடைல்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால பெருசா தெரியற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்பவே சிம்பிள். இப்போ நம்ம பார்த்த பரிகாரத்தை நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய கடன்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அது அடைவதற்கான எல்லா விதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் தானாக உருவாகும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.